என்னங்க சிலம்பாட்டத்தை இங்க வந்து பிராக்டிஸ் பண்றீங்க? என்ன பண்றது, நீ வருவேன்னு பார்த்து பார்த்து கண்ணு பூத்து போச்சு. ஆஹா, அதனாலதான் உங்க அண்ணன் பாலா கத்து கொடுத்துருத்தைய கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டு இருக்கேன். நல்லது, இந்தாங்க ஆப்பிள் சாப்பிடுங்க, உங்க களைப்பெல்லாம் போயிடும். ஆப்பிளா குடு குடு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா, இந்தா சாப்பிடுங்க. முதல்ல நீ சாப்பிடு, அப்புறமா நான் சாப்பிடுற. உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் சொன்னீங்கல்ல. சொல்றத கேளு, நீ கடிச்சிட்டு குடு, மீதியும் நான் சாப்பிட்டுக்கிறேன். எச்சில் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு கேட்கலங்க. என் மனசு கேக்குதுங்க, நீங்க கடிச்சத நான் சாப்பிடணும்னு. இத பாருங்க, தொட்டு பழகிறது கடிச்சு பழகிறது இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற பாட்டி சொல்லி வச்சிருக்காங்க. மனசுக்கு பிடிச்ச பொண்ணு தொட்டு பழகு கட்டி இப்படின்னு எங்க தாத்தா சொல்லிருக்காங்க. சரி சரி, இப்ப நான் என்ன செய்யணும்? இந்த ஆப்பிள் கடிச்சு கொடுக்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். சரி. ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஆறு மாசத்துல திருப்பி கொடுத்துருவேன் இந்த கம்பெனில எல்லாம் வேலை இருக்கு பாருங்க. உங்களுக்கு தான் படிக்க தெரியுமே. தப்பா நினைக்காதீங்க, கொஞ்சம் அமௌண்ட் வெளியே வர வேண்டியிருக்கு. அது வந்த உடனே நானும் எங்க ஆசக்காரரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு மாசம் கழிச்சு உங்களை போன்ல கூப்பிடுறோம். நீங்க வந்து தாராளமா வாங்கிட்டு போங்க. சரியெல்லாம் சரியெல்லாம், ரொம்ப நன்றி சாமி, ரொம்ப நன்றி சாமி. நான் சொன்னது புரிஞ்சுதோனோ?